ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஸ்மார்ட் மீனவன். நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நாகூர் மீன் மார்க்கெட் போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே என்ன மாதிரியான மீன்கள்லாம் கிடைக்கிது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சில மீன் வகைலாம் பார்த்துக்கிட்ருக்கோம். நான் இதோட மீன் வகையோட பேர்லாம் சொல்லிகிட்டே வரேன், அப்படியே பாருங்க. கரிமிதில், துள்ளுக்கெண்டை, கிழங்காய், வாழை, முள்ளு வாழை, காணாங்கழுத்தி மற்றும் சின்ன சின்ன பாறை வகைகள். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னாக்கா, நாகூர் மீன் மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். பெஸ்ட்டு குவாலிட்டியாகவும் கிடைக்கும். அன்னன்னைக்கு பிடிச்சி வர மீன் அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே நாகூர் மீன் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். ஸோ இதெல்லாம் மீன் வகையுமே ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் கிடைக்கும். இங்கே வெளியே நகர்ப்புறத்தில் வாங்குறதை விட இந்த மாதிரியான ஒரு கடற்புறத்தில் வாங்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அது எஸ்பெஷலி எங்கள் ஊரில் ரொம்ப ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பாருங்கள், நிறைய வகையான மீன்லாம் இருக்கும், பார்த்துட்டே வாங்க. இது வந்து பண்ணா மீன்னு சொல்லுவாங்க, ஒருத்தவங்க அது வாங்குகிறாங்க. பக்கத்தில் வந்து ஒரு மீன் இருக்குது பாருங்கள், அது வந்து நாயர்னு சொல்லுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது வந்து காடாங்கழுத்தி. ஸோ ஐலேன்னு சொல்லுவாங்க, காடாங்கழுத்தின்னு சொன்னால் எங்கள் பிறகு எல்லாருக்குமே தெரியும், ஐலேன்னு சொன்னால் மற்றவங்க எல்லாருக்குமே தெரியும். பார்த்துட்டே வாங்க. அப்புறம் நல்ல நல்ல வகையான மீன்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக உள்ள மீன், ரொம்ப ரொம்ப குறைவாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க நாகூர் மீன் மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சது, நீங்கள் நாகூர் மீன் மார்க்கெட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வாங்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நாகூர் மீன் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா, தர்காவுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மீன் வந்து போத்தலன்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து இது நாயர்னு கூட சொல்லுவாங்க, அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விதமான பேரில் சொல்லுவாங்க. இது சமைச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட அந்த சதைகள்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், விலையும் குறைவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலவை பொடிகள். ஸோ பார்த்தீங்களா, இது மாதிரி எல்லா மீன்களுமே சேர்ந்து ஒரு கலவையாக இருக்கும். இது நீங்கள் மொத்தமாகவும் இந்த மாதிரி கலந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம். இது கலவை பொடிகள் இல்லைன்னா கலப்பு பொடிகள்னு சொல்லுவாங்க. பாருங்கள், வாழை, காணாங்கழுத்தி, துள்ளுக்கண்டை, நவரை, ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான நண்டு, இறால், இதெல்லாமே கலந்து ஒரு கலவையாக இருக்கும். இதை கலவை பொடின்னு சொல்லுவாங்க. இல்லை எனக்கு இதை தனியாக பிரித்து கொடுங்கனாலும் பிரித்து அதுக்கு டக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ நமக்கு விருப்பம் போல் நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து பிரித்தே வச்சுருப்பாங்க. பாருங்களேன், காரை, துள்ளுக்கண்டை, நவரை, சின்ன சின்ன இந்த பொடி மீன், பாறை, இது மாதிரியான மீன்லாம் வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பொறுவா, ஓட்டாம்பாறை, இந்த மாதிரியான மீன்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. நம்ம இது மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மீன் கூட நம்ம இதை பிரித்து வாங்கிக்கலாம். இது வந்து கலவை பொடியில் தனித்தனியாக பிரித்தே வச்சுருப்பாங்க. பாருங்கள், உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லா மீனுமே நான் காட்டுறேன், அப்படியே வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான மீன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்துட்டு அவங்கள்ட்ட பேசி வாங்கிக்கலாம். அதெல்லாம் வந்து நவரன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சங்கரா மீன் இருக்குது, சிகப்பு கலர் மீன் வந்து சங்கரா மீன். இது வந்து பொறுவான்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் முள் இருக்கும், ஆனால் பொறுவா மீன் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே காணாங்கழுத்தி, ஸோ சின்ன சின்ன அந்த தாடி பொறுவான்னு சொல்லுவாங்க, அந்த மீன் எல்லா வகையுமே இங்கே இருக்குது. எல்லா மீனுமே ரொம்ப ரொம்ப சீப்பான விலையில் பெஸ்ட்டு குவாலிட்டியாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நாகூர் மீன் மார்க்கெட்டில். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது, நீங்கள் நாகூர் மீன் மார்க்கெட்டில் வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வாங்கி சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்மார்ட் மீன். டாட்டா, பை பாய்.